எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் குதிரைவாளி அரிசியில் வந்து ஆப்பம் செய்வது எப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். குதிரைவாளி வந்து ஒரு கப் எடுத்துங்க. அதையும் வந்து இப்போ உள்ளர சேர்த்துடலாம். இப்போ கிண்ணத்தில் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு நாலு டைம் வந்து நல்லா கழுவி இதை இப்போ ஊற வச்சிடலாம். நாலு டைம் கழுவிட்டேன், எப்படி வெள்ளை வெளையர்னு இருக்குது பாருங்கள். கால் கப்பு வந்து குறைவாகவே வந்து உளுந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க. கிண்ணத்தில் சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூணு மணி நேரம் ஆயிட்டு அரிசியும் நல்லா மூணு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து உளுந்த மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து கொஞ்சம் ஓடிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் வந்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. மாவு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். மாவு எட்டு மணி நேரம் புளிக்கணும், அதனால் மூடி வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஆப்பம் ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஆப்ப கடாயில் தான் ஊற்றுறேன். ஆப்பத்தை ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இந்த குதிரைவாளி அரிசி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவை வந்து மெதுவாக வந்து வெளியிடுங்க. அதனால் வந்து சக்கரை நோயாளிகள் வந்து அவசியம் இது வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவுன்னு கூட இதை சொல்லலாம். இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டால் போதுங்க. சக்கரை நோய் வந்து எப்போதுமே வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த குதிரைவாளியில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் வந்து இருக்குங்க. அதனால் வந்து கண் சம்பந்தமான கோளாறு எதையுமே வரவிடாமல் வந்து இது தடுக்குங்க. அது குதிரைவாளி அரிசியில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் கே, அப்புறம் வந்து இரும்பு, மெக்னீஷியம், காப்பர், இது மாதிரி வந்து சத்து வந்து நிறைய இருக்குது. இதில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து இந்த குதிரைவாளி அரிசியை சாப்பிட்டாலே போதும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குதிரைவாளியை வந்து ஆப்பம், இடியப்பம், தோசை, கொழுக்கட்டை இது மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.